ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ராவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃப். என்னம்மா பார்க்க போகிறோம்? கிராஃப் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம் இல்லையா? கிராஃப் பார்க்க போகிறோம். கிராஃப் 8 மார்க்ஸ்க்கு நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 3.15 ஃபிஃப்த்து சம், அது வந்து 2019 குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. ஓகே, 2019 குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இந்த சம் கேட்டிருந்தாங்க. கிராஃப் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 3.15 ஃபிஃப்த் சம். Draw the graph of y equal to x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4 equal to 0. நான் எப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், hence use it to solve சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3.15ல ஃபர்ஸ்ட்ல இருக்க சம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ன்னு கேட்பாங்க, அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சப்போஸ் அது கேட்கல, அது நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல இல்லைன்னா ஹென்ஸ் யூஸ் இட் டு சால்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. அப்போ நமக்கு அந்த கிராஃப் ஈஸி. இப்பவும் நீங்க சூஸ் பண்ணும் போது கூட அதை பார்க்கணும். இந்த ஒய் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4, அண்ட் ஹென்ஸ் யூஸ் இட் டு சால்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4 ரெண்டுமே சேமா இருந்தால் நமக்கு சம் ரொம்ப ஈஸி. ஓகேயா? சரி, ஃபர்ஸ்ட் இதை நான் தெளிவாக எப்படி கிராஃப் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ட்ரா தி கிராஃப். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. சரி, இந்த எக்ஸ் யார் எழுதணும்? நம்ம எழுதணும். யார் தான் எழுதணும்? நம்ம தான் எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. ஓகே, எழுதிட்டீங்களா? நான் இங்கே டார்க்காக போட்டிருக்கேன் இல்லையா? நீங்கள் டபுள் லைன் போடுங்க, டார்க்காக போடுங்க, இல்லாட்டா டபுள் லைன். ஏன்னா இதுதான் கொஸ்டின், இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. இந்த மாதிரி டார்க்காக போட்டால் எதுக்கு போடணும்னா, இன்பிட்வீன் இந்த வேல்யூஸை தான் ஆடோ சப்ராக்டாக பண்ணணும். இதை போடணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க? ஆட் பண்ணிடுவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? எதுக்கு டார்க்காக போட்டிருக்கேன்? இதுக்குள்ளே வர்றது தான் நம்ம ஆடோ சப்ராக்டாக பண்ணணும். கொஸ்டின் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. இந்த எக்ஸை நம்ம தான் போடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4, இது வந்து என்னது? ஒய். அப்போ கீழே ஒய், மேலே என்னது? எக்ஸு, கீழே ஒய். இன் பிட்வீன் என்ன வரும்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4. எக்ஸனுடைய வேல்யூஸ் என்ன போடுங்க? இங்கே -4 இருக்கு, இங்கே என்ன இருக்கு? -4 இருந்தாலே -4 to +4. -4 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. -4னா -4 to +4. இப்போ -4 - 3 - 2 - 1 0 1 2 3 4. புரிஞ்சிச்சா? எக்ஸ் எப்படி போடணும்னு? -4 - 3 - 2 - 1 0 1 2 3 4. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 4 - 4 ஸ்கொயர் 16, -4 × -4 = 16, -3 ஸ்கொயர் + 9. எக்ஸ் ஸ்கொயர் எப்பவுமே எதுல தான் இருக்கும்? பிளஸ்ல தான் இருக்கும். -2 × -2, -into - +2 × 2 4. -1 ஸ்கொயர் 1 0 0 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16. இப்போ புரிஞ்சிச்சா? சரி, +3x. இதை நான் ரொம்ப ஈஸியாக என்ன சொல்லியிருக்கேன், இந்த ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த 0 வரை என்ன போட்டுக்கோங்க? -, போட்டுக்கோங்க. அப்புறம் 0க்கு அப்புறம் ++++. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இங்கே மைனஸ் வந்தால் 0 வரை என்ன போடுங்க? இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா இது ஃபுல்லாக ப்ளஸ். அதுக்கு ஆப்போசிட் சைன், ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். எது வரை? 0. அதுக்கப்புறம் இது ப்ளஸ்னா இங்கே மைனஸ் போட்டுட்டோம். அப்புறம் இதெல்லாம் என்ன செய்யணும்? ப்ளஸில் போட்டுக்கோங்க. இது புரியாத பிள்ளைங்களுக்காக. இல்லாட்டா நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக +3 × -4 = 12 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அப்படி எழுதிடலாம். +3 × -3 - 9, +3 × -2 - 6, +3 × -1 - 3, +3 × 0 - 0, +3 × 1 - 3, +3 × 2 - 6, +3 × 3 - 9, +3 × 4 - 12. அப்படி தெரியாத கஷ்டம் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம்னா, பிளஸ் இருந்தா இங்க -0 வரை -0க்கு அப்புறம் பிளஸ், அப்புறம் 3ஆல ஒவ்வொரு வேல்யூவா என்ன செய்யுங்க? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சு. -4 - 4க்கு எல்லாமே என்ன செய்யணும்? -4 போட்டாச்சு. எல்லாமே என்ன செஞ்சாச்சு மைனஸ் ஃபோர். இப்போ ஒய்யினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஒய்யினுடைய வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இந்த மாதிரி டார்க் லைன்ஸ் டார்க்காக போடுங்க, இல்லாட்டா டபுள் லைன் போடுங்க. அப்போ இன்பிட்வீன் இந்த மூணு வேல்யூஸும் நம்ம ஆடோ சப்ராக்டாக பண்ணணும். என்ன பண்ணுங்க, ரெண்டு சைன் மைனஸில் இருக்கு, ரெண்டு சைன் என்ன செய்யுது மைனஸில் இருக்கு, மைனஸ் 12 மைனஸ் 4. தெரியாத பிள்ளைங்க இப்படி தான் பண்ணுங்க, மற்றவங்க ஈஸியாக பண்ணிடலாம். மைனஸ் 12 மைனஸ் 4 என்னது மைனஸ் 16. இன்னொரு வேல்யூ என்னது பிளஸ் 16. அப்போ பிளஸ் 16 மைனஸ் 16 என்னது பிளஸ் 16 மைனஸ் 0. ஆன்சர் என்ன வந்துச்சு 0. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். இப்போ மைனஸ் 9 மைனஸ் 4, மைனஸ் 9ம் மைனஸ் 4. ஆனால் இதில் ஒரு ஈஸி, பிளஸ் 9யும் மைனஸ் 9யும் கேன்சல் பண்ணால் 0 ஆயிரும். இந்த மைனஸ் 4 அப்படி எழுதிடலாம். பிளஸ் 9ம் மைனஸ் 9 என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆகிடும். இந்த மாதிரி வந்தால் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். பிளஸ்ஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸ் 4. இதில் மைனஸ் 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 6 மைனஸ் 4 மைனஸ் 10 பிளஸ் 4. அப்போ என்ன வருது மைனஸ் 6. நமக்கு என்ன கிடைச்சிட்டு மைனஸ் 6. அடுத்தது பாருங்க, மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7. மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7. இங்க என்ன இருக்கு பிளஸ் 1. அப்ப என்னது மைனஸ் 6. திரும்பவும் என்ன கிடைக்கும் மைனஸ் 6. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தனித்தனியா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கே வராது. ஓகேயா? அப்புறம் 0 0 மைனஸ் 4 மைனஸ் 4. இப்போ இதெல்லாம் இங்க ரெண்டு மைனஸ் இருந்துச்சு, இந்த மைனஸ் ஆட் பண்ணி அடுத்த பிளஸ் என்ன செஞ்சீங்க சப்ராக்ட் பண்ணீங்க. இப்போ எப்படி இருக்கு, இது ரெண்டு பிளஸ், அப்ப பிளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுது. 1 + 3 4, 4 - 4 0, 4 + 6 + 10, 4 + 6 10. அடுத்தது மைனஸ் 4. இப்போ என்ன ஆயிடுது பிளஸ் 6 கிடைச்சிருது, பிளஸ் 6. புரிஞ்சுச்சா? அப்புறம் 9 + 9 18, 18ல மைனஸ் 4 14. ஓகே, தனித்தனியா நீங்க என்ன செய்யுங்க போட்டு போட்டு பாருங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 16 + 12 28, 28ல 4 போச்சுன்னா 24. இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் வந்தா நமக்கு கிராஃப் வராது. அதனாலதான் தெளிவா சொல்றேன், மைனஸ் ரெண்டு மைனஸ் இருந்தா அதை ஆட் பண்ணி இன்னொரு பிளஸ் என்ன செய்யுங்க சப்ராக்ட் பண்ணுங்க. 2 + 1 மைனஸ் இருந்தா 2 பிளஸ் ஆட் பண்ணி அடுத்த மைனஸை சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் கிடைச்சிட்டு, பிளாட்டிங் points to be plotted. Okay, points to be plotted. X என்னது -4 0, -4 0. அப்புறம் x -3 -4, -2 -6, -1 -6, 0 -4, 1 0, 2 6, 3 14, 4 24. இப்போ points நமக்கு கிடைச்சிட்டு. ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. இது முடிச்ச உடனே கிராஃபுக்கு உடனே போங்க, கிராஃபுக்கு உடனே போங்க. எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஓகே, எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ், எக்ஸ் எக்ஸ் டேஷ், எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். நான் எப்பவுமே சொல்லுவேன், ரைட் அப் பிளஸ், ரைட்லையும் அப்லையும் பிளஸ், லெஃப்டும் டவுனும் மைனஸ். இந்த வேல்யூவை பிளஸ்ல எழுதணும், இந்த வேல்யூவை பிளஸ்ல எழுதணும். இத மைனஸ், இத மைனஸ். ரைட் டு அப்பு இது பிளஸ்ல, லெஃப்ட் டு டவுனும் மைனஸ்ல வேல்யூ எழுதணும். எழுதிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. 1 2 3 4 5, -1 -2 -3 -4 -5 -6. இங்க ஒய்யினுடைய வேல்யூ எதுல வருது 24 வருது. ஒய் வேல்யூ என்ன வருது 24. அதனால ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ். 2 4 6 8 10 அப்படி எடுத்துறேன். -2 - 4 - 6 - 8 - 10 - 12 எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிளாட் பண்ணணும். -4 0, -4 0னா இந்த இடம், -4 0. அடுத்தது -3 - -4, -3 - -4, -2 6, -2 - -6, -2 - -6. அப்புறம் -1 - -6, -1 - -6. ஓகே, நீங்க இப்படி எழுதிக்கோங்க. இதை பார்த்து எழுத வேண்டாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னு எழுதிட்டு எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் 0, -4 0, -4 0, -4 1, 0 2, 6 2, 6 3, 14 3, 14 4, 24 4, 24 இதை ஃப்ரீ ஹேண்டில் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும்? கரெக்டாக பாரபோலா ஓகேயா? இப்போ பாரபோலா நமக்கு அழகாக என்ன செஞ்சுட்டு கிடச்சிச்சு. இப்போ draw the graph. Graph வரைஞ்சாச்சு and hence use it to solve. Solve பண்ணும்போது y = x² + 3x - 4 இல்லையா? இது question. அடுத்து solve பண்ணனும். Solve x² + 3x - 4 இல்லையா? x² + 3x - 4. இப்போ இத solve பண்ணும்போது நல்லா கவனிங்க. எப்படி solve பண்ண முடியும்? சைனை மாத்தணும். சைன் என்ன செய்யணும்? மாத்தணும். சைனை மாத்தும்போது என்ன ஆயிருது? கேன்சல் 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 +- x² கேன்சல் +3x - 3x கேன்சல் -4 + 4 கேன்சல். அப்போ y என்ன வருது நமக்கு? y = 0 கிடைக்குது. y = 0. இந்த y = 0 வந்தா நீங்க டென்ஸால கவலைப்படாதீங்க, அப்படி விட்டுருங்க. y = 0 இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா திருப்பி ஒரு சின்ன ஒரு குட்டி டேப்லர் காலம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. y = 0 வந்தா இன்னொரு டேப்லர் காலம் தயவு செஞ்சு போட வேண்டாம். டைரக்டாவே நம்ம என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். எப்படி? the point of intersection of the parabola with the x-axis are the points -4, 0. the x-axis, the x-axisல எங்க intersect ஆகுது? -4, 0 and 1, 0. points -4, 0 and 1, 0. அப்ப solution set என்னது? -4 ம் 1 ம். the parabola வருது இல்லையா? இது x-axisல எங்க intersect ஆகுது? இது -4, 0, 1, 0. அப்போ சொல்யூஷன் எழுதும்போது சொல்யூஷன் செட் -4, 1 சொல்லி எழுதிட்டோம். தெளிவாக புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி கிராஃபை நீங்கள் எழுதி இந்த மாதிரி y = 0 வந்தால் இன்னொரு டேப்லர் காலம் போடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.